இருக்கின்றன. விருந்தினர்களுக்கு வணக்கம். திருமணி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் இந்த ரெண்டு மாநிலங்களை தவிர்த்து உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர் இந்த மாநிலங்களில் தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. தனிப்பெரும் கட்சியாக வருவதற்கு பாஜக, காங்கிரஸ் இரண்டுக்குமே வாய்ப்பு இருப்பதான கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. அதை தொடர்ந்து குதிரை பேரம், ரிசார்ட் அரசியல் இதெல்லாம் இப்போவே தொடங்கியிருக்கு. இது வந்து காங்கிரஸ் கட்சியின் பலவீனமாக பார்க்கறதா, இல்லை பாஜக தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி ஆட்சி அமைப்பதற்கு முனைப்பு காட்டுகிறது அப்படின்னு பார்க்கறதா? கண்டிப்பாக பாஜக தன்னுடைய பலத்தை பிரயோகித்து ஆட்சியை அமைப்பதற்கு முயற்சிக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும். மக்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வந்து யார் வேணால் ஜெயிச்சுட்டுக்கோங்க, ஆனால் எங்ககிட்ட வந்துருங்கன்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. 2014 பிறகு, குறிப்பாக 2017 பிறகு வந்து கர்நாடகா, மத்திய பிரதேஷ், கோவா, மணிப்பூர் போன்ற இடங்களில் வந்து கட்சி தாவலில் புதிய சரித்திரங்களை, புதிய சாதனைகளை பாஜக படைத்து கொண்டிருக்கிறது. கட்சி தாவலில் பாஜக எப்படி பண்ணும், காங்கிரஸ் தான் அங்கே போகிறாங்க. அதான், அதாவது வந்து இது எப்படின்னா வந்து ஒரு ஆடையும் ஒரு சிங்கத்தையும் மோத விட்டுட்டு நீ முடிஞ்சால் உன்னை காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறது. வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னா ஜனநாயகம் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, அரசாங்கம் எதுக்கு, தேர்தல் எதுக்கு? யார் வேணால் எவங்கிட்ட பணம் இருக்கோ அவன் ஆக்ஷன் விட்டுட்டு போயிடலாமே. இப்போ முந்தியெல்லாம் வந்து உங்களுக்கு எதனா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு குறையுதுன்னா மாறுவாங்க. இப்போ கொத்தா வந்து 18 சீட்டு, ஒரு சீட்டு ஜெயித்தவன் 18 சீட்டு ஜெயித்தவனை வேலைக்கு வாங்குறான்னு என்ன அர்த்தம்? இதில் வந்து மோடிக்கு வந்து சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், என்ஐஏ, என்சிபி, ஐபி இவர்களுடன் இருக்கக்கூடிய அசாத்தியமான ஒரு வலுவான கூட்டணியும் வந்து இதை சாதித்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக நமக்கு இது என்ன நடந்துன்றது தெரியும். ராஜஸ்தானில் மட்டும் செய்ய முடியல, ஏன்னா அந்த நேரத்தில் கொரோனா நெருங்கி வந்தது. அதனால் அந்த ரெசார்ட்டில் கிட்டத்தட்ட 25 வச்சுருந்தவங்கள விட்டுட்டாங்க, தப்பிச்சுக்கிச்சு, கவர்மெண்ட் ஓடி போச்சு. இன்னொன்று வந்து வசுந்தரா ராஜ சிந்தியா வந்து இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் அங்கே கவுக்க முடியல. மற்றபடி மத்திய பிரதேசில், கர்நாடகாவில், மேகாலயாவில், மணிப்பூரில் எல்லாம் என்ன நடந்ததோ அது மறுபடியும் நாளைக்கு அந்த அவலம் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கேலி கூத்தின் உச்சக்கட்டம் இது. 1/3 இருந்ததுன்னா ராஜீவ்காந்தி கொண்டு வந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி 1/3 இருந்ததுன்னா வந்து கட்சி தாவல்னாங்க. அப்புறம் அந்த 2/3 மாற்றினாங்க. இப்போ 2/3 கூட கிடையாது, மொத்தமாக தூக்கிடுறது. அப்படியே 36 எம்எல்ஏவும் தூக்கின்னு போய் ஒரு சீட்டு எவன் ஜெயிச்சானோ அவனோட சேர்த்து அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு இது ஜனநாயகம்? இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பண முதலைகள் இந்தியாவினுடைய அரசியலை, இந்தியாவுடைய தேர்தல் களத்தை தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்து உங்களோட எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, யார் கொடுக்குறான்றதை பற்றின எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. 20,000 மேலே கொடுத்தா வரணும் அப்படின்னா 19,000 வந்து ஒரு 1,000 பேரை கொடுக்க வச்சானா அது வந்துடப்போகுது. அவனுக்கு அதிகமாக டொனேஷன் வந்தது பிஜேபிக்கு, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். அதிகமான டொனேஷன்ஸ் வந்தது அவங்களுக்கு தான் வந்திருக்கு. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றது ஒரு ஒரு கான்செப்டே ஜனநாயகத்தில் வந்து ஓகே, நீங்கள் பணம் வாங்குறீங்க, நான் அது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அவன் தெரிஞ்சுக்கிட்டானா மற்ற கட்சிக்காரன் போய் கேட்பான், அதனால் சீக்ரசி கிளாஸ்ன்றாங்க, அபத்தமாக இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு வாங்க. மக்களுக்கு வந்து எந்த கட்சிக்கு, பிரதான கட்சிகளுக்கு எவன் எவ்வளோ பணம் கொடுத்தான்னு தெரிந்து கொள்ள வேண்டியது ஜனநாயகத்தில் முக்கியமாக, அல்லது பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த பண முதலிகள் கார்ப்பரேட்டுடைய நலன் உங்களுக்கு முக்கியமானதா? இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு டாடா குரூப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு அதிகப்படியான பணம் கொடுத்தாங்க. தோ தே மே நாட் பி தி ஒன்லி டோனர்ஸ், அதிகம் பணம் கொடுத்தவங்களும் அவங்களும் ஒருத்தவங்க. கிட்டத்தட்ட வந்து திஸ் இஸ் சப்ஜெக்ட் கரெக்ஷன், அரௌண்ட் 300 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏர் இண்டியாவை வந்து டாடாக்கு தாரவாக்கக்கூடிய அந்த முடிவையும், பாஜகவுக்கு வந்து டாடாஸ் கொடுத்த அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அந்த பணத்தையும் ஒதுக்கிட்டு அந்த இஷ்யூவை நம்ம பார்க்க முடியுமா? நீங்கள் இந்த இடத்துல பிஜேபின்றது கூட ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, டாடாஸ்ன்றது ஒரு ஒய்னு வச்சுக்கோங்க, ஏர் இண்டியான்றது ஒரு ஜெட்னு வச்சுக்கோங்க. நான் அந்த லெவலுக்கு கூட இறங்கி வந்து பேசுகிறேன். அப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றது பணம் ஓப்பனாக பணத்தை போட்டு கொட்டி விளையாடுறான். தேர்தலுக்கு முன்னாலேயும் கொட்டுறான், தேர்தலுக்கு பிறகும் கொட்டுறான். ரிசார்ட்ஸில் வந்து நீங்கள் முடிவு வரதுக்கு முன்னாலே ரிசார்ட்ஸில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய சூழல் வருதுன்னா வாட் நான்சென்ஸ் இது! என்ன எலெக்ஷனா, எதுக்கு இந்த கருமத்துக்கு எலெக்ஷன், ஆக்ஷன் விட்டு போயிடுங்களேன். ஜனநாயகத்துக்குமே அந்த பொறுப்பு இருக்கா? எல்லா கட்சிக்கும் நான் என்ன சொல்றேன், இது பாருங்க, திரும்ப 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 பிஜேபி செய்யக்கூடிய பஞ்சமா பாதகங்களை எல்லாருக்கும் பங்கு போட்டு வைக்காதீங்க. நீங்க 8 வருஷத்துல புதிய சிகரங்களை அவங்க தொட்டிருக்காங்க. இன்னைக்கு கர்நாடகாலையும் மத்திய பிரதேசிலையும் ஆட்சி மாற்றம் வரலன்னா ராஜ்யசபால காம்போசிஷனே வேற, அப்போசிஷனுக்கான அதிகமான எம்பிஸ் இருந்திருப்பாங்க. அது வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன நடக்குது இங்க? ஒப்பனா இல்லைங்க பண்றாங்க, எந்த விதமான இன்னிபிஷன்ஸுமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கோவால என்ன நடந்தது எல்லாரும் பார்த்தோம். அப்படியே கொத்து கொத்தா போறான்னு என்ன பண்ணுங்க, 1/3 வந்ததுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் எல்லாம் செயலிழந்து போகுதுன்னு 2/3 ஆக்குனாங்க. இப்போ மொத்தமாகவே 100% தூக்கிடுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு இது, எதுக்கு எலெக்ஷன்ற? நான் இட்ஸ் அ லார்ஜர் மெலைஸ் இப்பயே ஆரம்பிச்சிட்டான்றாங்க.
ரிசார்ட்ஸில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கான். சி, பெரிய கட்சி, நாட்டை 8 வருஷமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி, இந்த அளவுக்கு வந்து பவரை வந்து யாருமே வந்து சுவைச்சதும் கிடையாது. இந்த அளவுக்கு வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸை வந்து இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் அந்த 1.5 வருஷம் பண்ணாங்க, 1.5 வருஷம் பண்ணாங்க, பட் ரிமைனிங் பீரியடில் இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சிஸை யாருமே யூஸ் பண்ணது கிடையாது. அப்போ இந்த இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்கிறவங்களையும் பாதிக்கப்படுறவங்களையும் எப்படி ஒன்றா ஈக்குவேட் பண்ணுவீங்க? அவன் ரெசார்ட்டுக்கு மூவ் பண்ணுறான்னா இவனு தான் பண்ணுவான். இது என்னது? இது என்ன என்ன ஜனநாயகம்? இது எதுக்கு தேர்தல்? இது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நடக்கலாம், எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் இது நடக்கலாம். எல்லா அப்போ எவ்வளோ தூரம் உங்களுக்கு தைரியம் இருக்குது? எவ்வளோ தூரம் மனசாட்சி செத்து போச்சு? எந்த விதமான கூச்ச நாச்சமும் எங்களுக்கு கிடையாது. முந்திலாம் கொஞ்சமாவது பயப்படுவாங்க, இந்த இன்னிபிஷன்ஸும் சொல்லுவாங்க, அது இல்லாமலே போயிடுச்சு. நீ ஓப்பன் பர்ச்சேஸ் என்ன தவறுன்றாங்க. சி, நீங்கள் வந்து எதிரும் புதிருமா நின்றுட்டு ஒருத்தனோட பேசுகிறத வந்து தேர்தலுக்கு முன்னால் பேச ஆரம்பித்தா ஓகே. ஆள் உங்களோட பிரதான எதிரியோடையே பேசுவீங்க, அதில் இருக்க ஒரு குரூப்போட பேசுவீங்கன்னா அப்புறம் என்னது? இது எதுக்கு எலெக்ஷன்? சரி, திரு பிரியா ஸ்ரீனிவாசன் காட்டமான குற்றச்சாட்டுகளை பாஜகவை நோக்கி வச்சிருக்கிறார்.